Hello friends, welcome back. So in this video, we will talk about iQOO new sound pro ve OnePlus 11R compare panni endha mobile vaangala edhu value for money edhu best nu solitha friends paaka porom video mattum skip panna kadasi paanga first nama eppum pole display la indhu paakalanga display nu varla iQOO la pathina ungalku 6.78 inches kana full hd plus display 120s e5 amoled display vandu kuduthranga adu kudave 1500 nits kana brightness 20:9 aspect ratio under display fingerprint sensor nu kuduthranga இது OnePlus 11R அப்படின்னு இல்லை 6.74 இன்சஸ்க்கான 1.5K ரீசொல்யூஷன் வந்து கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபுல் ஹெச்டியை விட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரீசொல்யூஷன் அது போக 120Hzக்கான 10 bit AMOLED டிஸ்பிளே கொடுத்தாங்க 1450Hzல பிரைட்னஸ் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் 100 டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துறாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துட்டு அது வந்து OnePlus 11R தாங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேவ்டு டிஸ்பிளேங்க அது போக 1.5K ரீசொல்யூஷன் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜ் வந்து OnePlus 11R வந்து இருக்குதுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு iQOO நியோ 7 ப்ரோவில் கோல்காம் ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசர் வந்து கொடுத்துறாங்க இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3.19 கிளாக் ஸ்பீடு அட்ரினோ 730 ஜிபியு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 பேஸ் பண்ணி ரன் ஆகுதுங்க OnePlus 11R சேம் அதே ப்ராசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துறாங்க கோல்காம் ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 ஸோ ரெண்டுத்திலும் பார்த்தீங்கன்னா சேமான ப்ராசஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே டே டு டே யூசேஜுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு ஹெவி எப்படியாப்பட்ட ஹெவி கேம்ஸாக இருந்தாலும் சரி நல்லாவே சூப்பராக வந்து ப்ளே பண்ணும் அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டு ஸோ லேக் யூஸ் எதுவுமே இருக்காங்க நல்ல ஒரு ஆப்டிமைஸ் பண்ண ப்ராசஸர் ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சேம் ப்ராசஸர் தான் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு கேமரா கேமரான்னு ஒரு iQOO நியோ 7 ப்ரோவில் 50 MP பிரைமரி ஓஎஸ் சப்போர்ட் விடுவதுங்க சென்சர் பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய GN5 சென்சர் கொடுத்துறாங்க OnePlus 11R அப்படின்னு ஒரு 50 MP பிரைமரி ஓஎஸ் சப்போர்ட் விடுவது இங்கே பார்த்தீங்கன்னா சோனியுடைய IMX890 சென்சர் கொடுத்தாங்க iQOO நியோ 7 ப்ரோ பொறுத்த வரைக்கும் அதோட சென்சர் பார்த்தீங்கன்னா iQOO லெவலில் கொடுத்துருந்தாங்க அதே சேம் சென்சர் தான் iQOO நியோ 7 ப்ரோலையும் கொடுத்துறாங்க iQOO லெவல் பார்த்தீங்கன்னா OnePlus 11க்கே பார்த்தீங்கன்னா வந்து டஃப் கொடுங்க ஸோ ஒரு சில இடத்துலலாம் OnePlus 11 விட்டு iQOO லெவலோடைய கேமரா நல்லாயிருக்கும் அந்த சேம் சென்சர் வந்து iQOO நியோ 7 ப்ரோவில் கொடுத்துக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இமேஜ் குவாலிட்டி வந்து iQOO நியோ 7 ப்ரோலையும் பெட்டராக இருக்கும் OnePlus 11R பெட்டராக இருக்கும் இங்கே ஒரு சில இமேஜஸ்லாம் நல்லாயிருக்கும் OnePlus 11R ஒரு சில இமேஜஸ்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கேமரா வைஸ் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தாங்க இருக்கும் ஓகேங்களா அண்ட் பேட்டரி அப்படின்னு உள்ள iQOO நியோ 7 ப்ரோவில் 5000 mAh பேட்டரி கொடுத்துறாங்க 120W ஃபஜ் சப்போர்ட் வருதுங்க அது போக யூஎஸ்பி டைப்சி போர்ட் 2.0 யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் OnePlus 11R வரல 5000 mAh பேட்டரி 100W ஃபஜ் சப்போர்ட் தான் கொடுத்துறாங்க ஸோ கண்டிப்பாக பேட்டரின்னு வந்துட்டால் iQOO நியோ 7 ப்ரோ தான் வின்னர் ஓகேங்களா அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 120W கொடுத்துறாங்க பட் OnePlus 100W தான் கொடுத்துறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் அப்படின்னு ஒரு iQOO நியோ 7 ப்ரோவில் மொத்தமாக ரெண்டு கலர்ஸ் கொடுத்துறாங்க 8.5 mm திக்னஸ் அது போக 197 gramக்கான வெயிட்டு பேக் சைடு லெதரும் கொடுத்துறாங்க கிளாஸும் கொடுத்துறாங்க இப்போ நீங்கள் இந்த ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெதர் கிடைக்கும் இது அந்த ஒரு ப்ளூ கலர் இருக்குது அது சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு கிளாஸ் கிடைக்கும் அண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிளாஸ்டிக் தான் OnePlus 11R இங்கேயே மொத்தமாக ரெண்டு கலர்ஸ் தான் கொடுத்துறாங்க 8.7 mm திக்னஸ் 207 gramக்கான வெயிட்டு பேக் சைட் கிளாஸ் கொடுத்துறாங்க ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸோ வெயிட்டும் சரி திக்னஸும் சரி OnePlus 11R கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க கம்பேர் டு iQOO ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது OnePlus 11R பட் iQOO நியூ 7 ப்ரோ அப்படி கிடையாது திக்னஸும் வெயிட்டும் கம்மி பார்க்க எது ப்ரோ நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக iQOO நியூ 7 ப்ரோ தான் பெட்டராக இருக்குங்க எனக்கு பர்சனல் டிசைன் வைஸ் iQOO நியூ 7 ப்ரோ இந்த ஆரஞ்சு கலர் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு OnePlus 11R அந்த கேமரா மாடல் எனக்கு பிடிக்கல அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் எது ஒர்த்துன்னு சொல்லி பார்த்தலாமா iQOO நியோ 7 ப்ரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நமக்கு வந்து தெரிய வந்துருதுங்க 8+ 250 GB பார்த்தீங்கன்னா 34,000 லீக் ஆச்சு ஓகேங்களா அமேசானில் தான் தெரியாமல் வந்து லீக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபோட்டோ வேணால் போடுறேன் பார்த்துங்க OnePlus 11R ப்ரைஸ் 8+ 120 GB 40,000 ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7000 டிஃப்ரென்ஸுங்க எது ப்ரோ ஒர்த்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா iQOO நியோ 7 ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்துங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராசரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துறாங்க E5 AMOLED டிஸ்பிளே குறை சொல்ல முடியாது பட் என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா OnePlus ஸோ ரீசொல்யூஷன் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறாங்க கேவ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க கேவ் டிஸ்பிளே பார்க்க ப்ரீமியமாக இருக்கும் பெஸ்ட்லே இருக்காது உங்கள் எல்லாருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ OnePlus 11R இது கொஞ்சம் அட்வான்டேஜ் iQOO நியோ 7 ப்ரோ பொறுத்த வரைக்கும் மற்றபடி இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸு டிசைனு A to Z எல்லாத்துலேயும் பெட்டராக தகுது பேட்டரிலையும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 20W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டே கொடுக்குறாங்க நமக்கு ப்ரைஸும் கம்மி ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் தான் கம்மியாக வந்து நம்ம நிறைய எதிர்பார்ப்போம் ஸோ அந்த வகையில் iQOO நியோ 7 ப்ரோ கண்டிப்பாக வந்து பெட்டராகவே இருக்குதுங்க OnePlus 11R கம்பேர் பண்ணிடலாம் ஓகேங்களா
ஒன் ப்ளஸில் அந்த க்ரீன் லைன் இஷ்யூ அந்த இஷ்யூ இந்த இஷ்யூ வந்து நிறைய இது போய்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஒன் ப்ளஸில். ஸோ அதனால் நம்பி வந்து வாங்க முடியலை. ஸோ அப்படி பட்ஜெட்டில் ஐக்கோ இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டாக வந்தது இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தினா ஐக்கோ நியூஸ் ஒன் ப்ரோ வந்து நீங்கள் வந்து பெட்டராகவே இருக்குங்க ஓகேங்களா. என்னோடய சாய்ஸ் பார்த்தினா ஐக்கோ நியூஸ் ஒன் ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.